மகாராஜா, என்ன அது, என்ன அது சத்தம்? நரிகள் ஓலை விடுகிற சத்தம். ஹோட்டல் பக்கத்தில் வந்து நரிகள் ஓலை விடுகிறது. எனக்கு என்னமோ அவசகுணமாக தோன்றுகிறது, பயமாக இருக்கிறது. என்ன அநியாயம் மந்திரியாரே, எப்பவும் இல்லாமல் பட்டத்து யாரைக்கு வெறி பிடித்து விட்டது. நேற்று இரவு நரி ஊழையிட்டது, அதுவே அவசகுணமாக தோன்றியது. இப்பொழுது பட்டத்து யானை வேறு. இதெல்லாம் மூட நம்பிக்கை அக்கா. நரியாம் யானையாம் அவசகுணமா? தூரவர்மா, ஓம் ஹ்ரீம் பைரவ தீபபாலினி, 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 கூம் கலாட்டா. அர்ப்பணமாக வந்த அதிர்ஷ்டசாலியே, எழு. மங்களமான மனதோடு மாதாவை பூஜிக்க வேண்டும். தொழு. சூரிய வண்ண சுந்தர சுகன்யாமணி, சுகந்தம் வீசும் சுந்தரி சுடற்கொடி, நீ உன் மனம் பரிசுத்தம் பெறவா, அக்னி குண்டத்தை நீ சுற்றி வரவா. ராஜகுமாரி, நிஜமான மனதோடு நீல வண்ண விழிகளோடு நிகிலேஸ்வரியை நிமிர்ந்து பார்.
பக்தியோடு பஸ்மாச்சனை செய்து பார். கவச்ச கவச்ச மாகாளி, சகல சக்தியுடையவளே, இத்தனை வருடங்களாக உன்னை ஆராதனை செய்தேன். எத்தனை வித்தைகளை சக்திகளை நீ கொடுத்தாய். சகல சக்திகளை பெறுவதற்கு, சர்வபலமும் தருவதற்கு நீ இட்டாய் ஆணை. அதனால் கொண்டு வந்தேன் இந்த திருமணமாகாத மானை. மீன ராசியிலே சூரியோதய வேளையிலே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ராஜகுமாரியை இந்த பௌர்ணமி என்று அர்ச்சனை செய்ய வைக்கிறேன். வரும் பௌர்ணமி என்று அவளை கொண்டு வந்து அவள் ரத்தத்தினாலேயே அபிஷேகம் செய்கிறேன். இந்த பௌர்ணமியில் அர்ச்சனை, வரும் பௌர்ணமியில் அர்ப்பணம். நான் நினைத்ததை நடத்த வந்த இளையராணியே, என் மனதில் உள்ளதை எடு, மாதாவிடம் கொடு. மாதா, வரும் பௌர்ணமி என்று வருவேன், வைரவன் வேண்டியதை பெறுவேன், என் ரத்தத்தால் அபிஷேகம் தருவேன். கவச்ச கவச்ச, சந்திரன் மறைவதற்கு முன்பு நீ நாடு போக வேண்டும். அடுத்த பௌர்ணமிக்கு நீ இங்கு நாடி வர வேண்டும். ஓம் ஐம் கராளகாத்ரே, ஓம் க்ளீம் லோகிதநேத்ரே, ஓம் க்ளீம் காமவத்ரே, ஓம் க்ளீம் கல்பவத்ரே, சகல துஷ்ட கிரக ராட்சச கண பூத பிசாசுகள், பாம்பு புலி கரடி போன்ற துஷ்ட மிருகங்கள் சூழ்ந்து நிற்பவளே மாகாளியே, சர்வலோகமும் என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பூதங்களும் உயிரினங்களும் என் ஆணைப்படிதான் நடக்க வேண்டும். நானே அனைத்தையும் உருவாக்க வேண்டும். ஏதாவது கனவு கண்டிருப்பாய், பயப்படாதேம்மா. நிஜம் என்றும் தோன்றுகிறது, கனவென்றும் தோன்றுகிறது. என்ன நடந்தது சொல்லம்மா, சொல்லம்மா. ஒரு பயங்கர உருவம், அது ஏதோ உலகம். அந்த உலகத்தில் அங்கு மந்திரம் மாயம் என்னால் சொல்ல முடியவில்லை, நினைவுக்கு வரவில்லையே. அங்கு ஏதோ பெரிய விக்கிரகம், வைத்தியரே என்னவென்று தெரிந்ததா? ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள் பிரபு, வேறு எந்த நோயும் தெரியவில்லை. நாடி ரத்த அழுத்தம் எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. ஏதோ பயத்திலேதான் மயக்கமாகி விட்டார்களே தவிர வியாதியாக எனக்கு தெரியவில்லை. என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சூனியக்காரன் துஷ்ட தேவதைகளை விட்டு மனிதர்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவது உண்டு பிரபு. ராஜகுமாரி சொன்னதைப் போல் அப்படி ஏதாவது நடந்திருந்தால்? அப்படி சூன்யம் வைப்பவன் என் மகளை ஏன் துன்புறுத்த வேண்டும்? அவன் யார்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு புரிந்துவிட்டது மாமா. இதற்கெல்லாம் காரணம், திருட்டுத்தனமாக வந்து பத்மாவை வலையில் சிக்க வைத்து சீரழிக்கிறானே அந்த விஜய் தான். காட்டுக்குள்ளே இருக்கும் அவனுக்குத்தான் இந்த மாதிரி சூன்ய வித்தைகள் தெரியும். இன்னமும் ஏன் இங்கு நிற்கிறாய் சூரவர்மா? அவன் எங்கிருந்தாலும் சரி பிடித்து இழுத்துவா.